வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். இலங்கை செய்த ஒரு மிகப்பெரிய சதினால இப்போ இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பேராபத்து அப்படின்னே தான் சொல்லணும். இந்தியா எவ்வளவுதான் படிச்சு சொன்னாலுமே இலங்கை நாங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை வந்து இப்போ இந்தியாவை கண்டுகொள்ளாமல் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கு. இதனால பாதிக்கப்பட போவது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவும் இலங்கையில இருக்கும் தமிழர்கள் மட்டுமே தான் அப்படின்னு சொல்லணும். அப்படி இலங்கை வந்து இந்தியாவுக்கு எதிராக என்ன செஞ்சிருக்கு, இதனால இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பேராபத்து காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். மேலும் இலங்கை செஞ்சிருக்கும் அந்த சதி திட்டம் என்ன அப்படிங்கறதையும் நாம இந்த வீடியோல பாத்திரலாம். அடுத்து இரண்டாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச அளவுல தனிமைப்படுத்தப்பட்டு வருது இலங்கை அப்படின்னு முன்னாள் சபாநாயகர் ஒருவர் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. அவர் எதுக்காக இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். அடுத்து கடைசியா பார்த்தோம் அப்படின்னா மகிந்தா ராஜபக்சே வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லி இருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்கும் கருத்து என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஒரே மண்டலம் ஒரே பாதை திட்டத்தை செயல்திறனுடன் முன்னெடுப்பதற்கு இலங்கை கூட வந்து கைகோர்க்க தயாராயிருக்கு சீனா. இதனாலதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கு அப்படின்னே தான் சொல்லணும். அதாவது ஒரே மண்டலம் ஒரே பாதை திட்டத்தை செயல்திறனுடன் முன்னெடுப்பதன் ஊடாக இலங்கையில பொருளாதார மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு இணைந்து செயல்படுவதாக சீன அதிபரான ஜி ஜின்பிங் அவர்கள் வந்து இலங்கை அதிபரான கோத்தபய ராஜபக்சேவிடம் சொல்லி இருக்கிறாரு. சில தினங்களுக்கு முன்பு அதாவது திங்கட்கிழமை பார்த்தோம் அப்படின்னா ஜி ஜின்பிங் அவர்களும் கோத்தபய ராஜபக்சே அவர்களும் வந்து போன்ல பேசியிருந்தாங்க அப்படின்னா நாம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்ப பேசும்போதுதான் இந்த விஷயம் தொடர்பாக அவங்க பேசினதாகவும் இப்போ தகவல்கள் வெளியாயிருக்கு. மேலும் அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா இலங்கைக்கு வந்து விமான சேவை, கல்வி மற்றும் ஏனைய துறைகள்ல அத்தியாவசியமான ஒத்துழைப்பை தொடர்ச்சியாக வழங்குறோம் அப்படின்னு சீனாவுடைய அதிபரான ஜி ஜின்பிங் அவர்கள் வந்து இலங்கையுடைய ஜனாதிபதிக்கு அறிவித்ததாகவும் சிஜிடிஎன் அப்படிங்கிற இணையதளத்துல வந்து செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. மேலும் ஐக்கிய நாடுகள் சபையில் சீனா வந்து சட்டபூர்வமான ஆசனத்தை பெற்றுக் கொள்வதற்கு இலங்கை அரசாங்கம் வழங்கிய ஒத்துழைப்பை ஒருபோதும் மறக்க போவதில்லை அப்படின்னு ஜனாதிபதியான ஜி ஜின்பிங் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம பூகோள நீதி மற்றும் சட்ட உரிமைகளை பாதுகாப்பதற்காக புரிந்துணர்வு ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள்ல இலங்கையுடன் இணைந்து செயல்படுவதாகவும் அவர் சொல்லி இருக்கிறாரு. மேலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான பரஸ்பர பிரச்சனைகளில் ஒருவருக்கொருவர் வந்து ஒத்துழைப்பதற்கும் நியாயமான உரிமைகளை பாதுகாப்பதற்கும் உலகளாவிய நீதி மற்றும் நியாயத்தை பலப்படுத்துவதற்கும் இலங்கை கூட வந்து நாங்கள் தொடர்ந்து பணியாற்ற தயாராக இருக்கோம் அப்படின்னு ஜி ஜின்பிங் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். இதை தொடர்ந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 100வது ஸ்தாபக ஆண்டு நிறைவை முன்னிட்டு சீனாவுக்கு இலங்கை ஜனாதிபதி வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தொற்று நோயையும் அதன் பொருளாதார மீட்சியையும் எதிர்த்து போராடுவதில் சீனாவுடைய சாதனைகளை பற்றி கோத்தபய ராஜபக்சே வந்து பாராட்டி பேசியிருக்கிறாரு. முதல்ல நம்ம இவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்கிறத பத்தி பாத்துருவோம். அதுக்கப்புறம் இலங்கையுடைய அதிபரான கோத்தபய ராஜபக்சேவையும் சீன அதிபரான ஜி ஜின்பிங்கையும் வச்சு செய்வோம். மேலும் கோத்தபய ராஜபக்சே என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா இலங்கையுடைய பொருளாதார வளர்ச்சி, வறுமை ஒழிப்பு மற்றும் கிராமப்புற முன்னேற்றம் தொடர்பாக சீனாவுடைய அனுபவத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் உள்கட்டமைப்பு கட்டுமானம், சுற்றுலா மற்றும் பிற துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த நாங்கள் தயாராக உள்ளதாகவும் ஜனாதிபதியான கோத்த ராஜபக்சே வந்து சொல்லி இருக்கிறாரு. அதே வேளையில இந்தியாவுக்கு ஆபத்தாக முடியும் விஷயமான கொழும்பு துறைமுக நகரமும் ஹம்பன் தோட்டா துறைமுக திட்டங்களையும் துரிதமாக நிறைவேறுவதை காண்பதே தமது நோக்கம் அப்படின்னு சீன அதிபருடன் போன்ல பேசும்போது இலங்கையுடைய ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சே வந்து இதை அறிவிச்சிருக்கிறாரு. அதாவது என்னதான் இந்தியா வந்து விழுந்து விழுந்து இலங்கைக்கு பண்ணினாலும் கொஞ்சம் கூட இலங்கையோட மனசுல ஈரம் இல்லை அப்படின்னே தான் சொல்லணும். எவ்வளவுதான் இந்தியா வந்து மற்ற நாடுகளை விட நம்முடைய நட்பு நாடு இலங்கை தான் முக்கியம் அப்படின்னு இலங்கைக்கு முதல் உரிமை கொடுத்தாலும் இலங்கை வந்து இந்தியாவை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டேது அப்படின்னே தான் சொல்லணும். இதுல இருந்து இந்தியா பாடம் கத்துக்க வேண்டும் அப்படின்னே தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இலங்கை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இப்ப அதால பாதாளத்துல விழப்போகுது அப்படின்னே தான் சொல்லணும். இலங்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் உதவ போறது இந்தியா மட்டும்தான். சீனா போன்ற நாடுகள் எல்லாமே இலங்கையை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவாங்க. உனக்கு நான் இப்ப கடன் தர்றேன், அதுக்கு பதிலா நீ எனக்கு ஏதாவது செய்யணும், மீறி நீ எவ்வளவு நாள் வேணாலும் கடன் வந்து திருப்ப செலுத்துறதுக்கு டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கடனை திருப்பி கொடுக்கலையா உன்னுடைய நாட்டுல இருக்கிற பல பகுதிகளை சுரண்டி கொள்வதுதான் சீனாவுடைய நோக்கமே. இதெல்லாம் தெரிஞ்சுமே இலங்கையுடைய ஜனாதிபதியான கோத்தபய ராஜபக்சேவும் அவங்களுடைய அரசாங்கமும் இப்படி சீனாவுடைய காலில் போய் விழுகிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தான் தெரியல. ஏற்கனவே இலங்கையில வந்து சீனாவுடைய ஆதிக்கம் வந்து மேலும் மேலும் உயர்ந்துகிட்டு போகுது அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்தியா வந்து ஜெனிவாவில வந்து இலங்கைக்கு ஆதரவாக ஓட் பண்ணல அப்படின்னு தெரிவிச்சிருந்தும் கூட இப்போ இலங்கை வந்து சீனா கூட தான் கை கோர்த்துட்டு நிக்குது. இலங்கை இந்தியாவுக்கு எத்தனை தடவை நோஸ்கட் கொடுத்தாலும் இந்தியா அதெல்லாம் மறந்துகிட்டு மீண்டும் மீண்டும் இலங்கை பக்கம் தான் போய் நிக்கிறாங்க.
ஏன் அப்படின்னா அது நம்முடைய நட்பு நாடாகவும் போயிருச்சு. அது மட்டும் இல்லாம இலங்கையில நம்முடைய ஈழ தமிழர்கள் இருக்காங்க. இந்தியாவுடைய ஒரே நோக்கம் தனி ஈழம் வந்து மலரணும் அப்படிங்கறதான் இந்தியாவுடைய ஒரே நோக்கமாக இருந்துட்டு வருது. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் பல்ல கடிச்சிட்டு இலங்கை அரசு செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்தியா வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டு வர்றாங்க. இதுக்கு மேலே நாம பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா அது சீனாவை முழுமையாக இலங்கையை ஆள விட்டுட்டு அங்க இருக்கும் ஈழ தமிழர்களுக்கு இலங்கையுடைய கோத்தபய அரசு பண்ணதை விட பல மடங்கு ஈழ தமிழர்களுக்கு கெடுதலை பண்ணும் சீனாவுடைய அரசு. அதனால இந்தியா இனிமேலும் பொறுமை காக்காமல் இலங்கைக்கு சரியான பதிலடியை கொடுத்து சீனாவை இலங்கையிலிருந்து ஓட ஓட விரட்டணும் அப்படிங்கறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. மேலும் நம்முடைய நண்பர்கள் பலரும் வந்துட்டு நெவர் பிலீவ் ஸ்ரீலங்கா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்திருக்கீங்க. அது உண்மையாதான் போகுது. ஒருபோதும் இலங்கையை வந்து நாம நம்ப கூடாது. நமக்கு தேவை ஈழத்தமிழர்களுக்கு தனி ஈழம் அமைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழ் மக்களுக்கு வந்து நிரந்தர சம உரிமை கிடைக்கணும். அந்த 13வது சட்ட திருத்தத்தை வந்து உடனடியாக அமல்படுத்தணும். அடுத்த விஷயமா நம்ம கச்சத்தீவை வந்து உடனடியாக மீட்டெடுக்கணும் அப்படிங்கறதான் இந்தியாவுடைய நோக்கமாகவே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன். அதனால இந்தியா வந்து இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இலங்கைக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படிங்கறதான் நம்முடைய நோக்கமாக இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கை வந்து இந்தியாவை ஒவ்வொரு முறையும் சீண்டிட்டு தான் வருது. இதுக்கு இந்த தடவையாவது இந்தியா வந்து தக்க பதிலடி கொடுப்பாங்களா அப்படிங்கிறத இதை தொடர்ந்து நம்ம அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, கடந்த காலங்கள்ல பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல இலங்கைக்கு ஆதரவளித்த நட்பு நாடுகளில் பெரும்பான்மையை நாங்கள் இழந்து விட்டோம் அப்படின்னு சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூர்யா தெரிவிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு செய்தியாளர்களை சந்திச்சு பேசும்போது மேல என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, கடந்த காலத்துல பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இலங்கை குறித்து மனித உரிமைகள் பேரவையில சமர்ப்பிக்கப்பட்ட தீர்மானங்கள்ல பெரும்பான்மையினரின் நம்பிக்கையை இலங்கையால வென்றெடுக்க முடிந்தது அப்படின்னும், ஆனா அப்போ எங்களுக்கு ஆதரவளித்த பெரும்பான்மையான நாடுகள் வந்து தற்போது ஆதரவளிக்க விரும்பவில்லை அப்படின்னும், இதற்கு முக்கிய காரணம் தற்போதைய அரசாங்கத்தால் பின்பற்றப்படும் கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகள் ஆகும் அப்படின்னு அவர் உண்மையை வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாரு. அதே வேளையில பார்த்தோம் அப்படின்னா தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வர்றதுக்கு வாக்களித்த பெரும்பான்மையின மக்களின் ஒப்புதல் கூட இல்லாமல் நிறைவேற்றப்பட்ட 20வது திருத்தத்தின் காரணமாக இலங்கை வந்து உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் பலவீனமடைந்துள்ளது அப்படின்னும், அதன் வெளிப்பாடுதான் ஜெனிவாவில் வந்து தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டது அப்படின்னும் அவர் மேலும் சொல்லி இருக்கிறார். அவர் திரும்ப திரும்ப இலங்கைக்கு ஆதரவளித்த நட்பு நாடு வந்து இப்போ ஆதரவளிக்கல அப்படின்னு சொல்றது இந்தியாவைதான், அதாவது இந்தியாவுக்கு எதிராக இலங்கை செயல்பட்டதுனாலதான் இந்தியா வந்து ஆதரவளிக்கல அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொல்லாம இப்படி சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி அதாவது இந்த வீடியோல பேசியிருக்க முதல் டாபிக்கை கூட, அதாவது இலங்கை வந்து சீனா கூட கை கோர்க்க ஆரம்பிச்சதுனாலதான் இந்தியா வந்து இலங்கைக்கு ஆதரவாக செயல்படல அப்படிங்கிறத நாம மீண்டும் மீண்டும் வந்து தெளிவுபடுத்திக்கிட்டும் அதை சொல்லிட்டு வர்றோம் அப்படிங்கிறத யாரும் மறந்துவிட முடியாது. அதனால இந்த தடவை வந்து இந்தியா இலங்கைக்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னாலும் நெக்ஸ்ட் டைம் இந்தியா வந்து இந்தியாவுக்கு எதிராக ஓட் பண்ணுவாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அதுக்கு காரணம் இலங்கை வந்து மீண்டும் மீண்டும் சீனா தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சீனா காலடியில் விழுந்துச்சு அப்படின்னா அதுக்கு தக்க பதிலடி கொடுத்து இந்தியா அடுத்த டைம் பார்த்தோம் அப்படின்னா இலங்கைக்கு எதிராக தான் ஓட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் இப்போவே சொல்கிறேன். நீங்கள் வேணால் பொறுத்திருந்து பாருங்கள். இதை தொடர்ந்து நம்ம கடைசி விஷயமாக பார்த்தோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் விவகாரம் குறித்து மகிந்தா ராஜபக்சே ஒரு முக்கிய விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது புற்றுநோயை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெயை நாட்டுக்கு கொண்டு வந்தவர்களுக்கு உதவிய அனைவரின் விவரங்களையும் சம்பந்தப்பட்ட விசாரணை குழு ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டோம் அப்படின்னு பிரதமரான மகிந்தா ராஜபக்சே தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக மேலும் அவர் என்ன கருத்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நடத்தப்படும் விசாரணைகள் மூலம் விஷத்தன்மை கொண்ட தேங்காய் எண்ணெயை முதன் முதலில் இலங்கைக்கு கொண்டு வந்த காலம் அதிகாரப்பூர்வமாக வெளிப்படுத்த முடியும் அப்படின்னும், இந்த கொடூரமான குற்றத்தில் ஈடுபட்ட எவரும் சட்டத்திலிருந்து தப்பிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னும் அவர் சொல்லி இருக்கிறார். நாட்டில் இது போன்ற பிரச்சனைகளை அரசியல் கட்சிகள் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதில் எந்தவித நியாயத்தன்மையும் இல்லை அப்படின்னும் பிரதமர் குறிப்பிட்டார். தேங்காய் எண்ணெய் நுகர்வுக்கு தகுதியற்றது என்று முடிவு செய்த அதிகாரிகளை பிரதமர் பாராட்டி இருக்கிறார். சரி நண்பர்களே, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.